வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமைப்பான G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜப்பான் புறப்பட்டார். 3 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான், பப்புவா நியூகினியா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக புதுதில்லியிலிருந்து இன்று காலை அவர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ புறப்பட்டார். ஹிரோஷிமா நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அமைதி, நிலைத்தன்மை, வளம், நீடித்த வளர்ச்சி, உணவு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பப்புவா நியூகினியா செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் அந்தோனி ஆல்பன்ஸை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி G7 நாடுகளுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதை எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை அந்த நாடுகளுடன் இணைந்து தீர்வு காண்பது அவசியம் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். G20 அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்றுள்ள இந்த தருணத்தில் G7 உச்சி மாநாட்டில் தமது பங்களிப்பு அர்த்தபூர்வமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஹிரோஷிமா நகரில் G7 மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் கிஷிடாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். பப்புவா நியூகினியாவுக்கு தாம் முதல் முறையாக செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் இந்தோ பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு அமைப்பின் 3வது உச்சி மாநாட்டை அந்நாட்டு பிரதமருடன் இணைந்து நடத்த இருப்பதாக குறிப்பிட்டுள்ளாா்.